நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க, இன்று 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற தலைப்பில் உவேசா எழுதிய பாடங்களில் உள்ள கருத்துக்களை பார்ப்போம். குழி மாற்று என்பது கணிதத்துறையுடன் தொடர்புடையது. உவேசாவின் சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா. புதுமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் உவேசா. இது தவிர சிறப்பு பட்டங்களும் உவேசாவுக்கு உள்ளன. மகா மகோபாத்தியாயா என்று பட்டப்பெயர் கொண்டவர் உவேசா. திராவிட வித்யா பூசணம் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் உவேசா. தாகசானந்தி கலாநிதி என்ற பட்டம் பெற்றவர் உவேசா. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவேசா. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவேசா. உவேசா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற ஆண்டு 1932. வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் உவேசா திரு உருவ சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் சென்னை மாநில கல்லூரி. உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை திருவான்மியூர். மில்டன் எழுதிய சொர்க்க நீக்கம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் ப. சுப்பிரமணியனார். மௌனகுருவிடம் கல்வி பயின்றவர் மா. ராசமாணிக்கனார். நற்றிணை நூலகின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. நண்பர்களே, மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அந்த கால திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். அவர்கள் எந்தெந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்துள்ளார்கள் என்பதனை பார்ப்போம். திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் ப. சுப்பிரமணியனார். கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் பின்னத்தூர் நாராயணசாமி. எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் வேங்கடசாமி. இந்த வேங்கடசாமி அவர்கள் சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியர் ஆவார். மகிழபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் டாக்டர் வ. சுப மாணிக்கம். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய என கூறும் நூல் தமிழ் விடு தூது. ஐயன் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என கூறும் நூல் சிந்தாமணி. ஜைன மடங்களும் பாடசாலைகளும் பொதுவான பெயர் பள்ளி. மைதடவி எட்டினை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷரா பிரயாசத்தை மையாடல் விழா என்றும் சொல்லுவார்கள். இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவதற்கு பெயர் நாராசம். அதாவது அந்த காலத்தில் இந்த ஏடு எட்டு சோடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் துளை போட்டிருப்பாங்க. அதில் வந்து செப்பு கம்பி அல்லது மூங்கி குச்சை தான் அதில் செருகி கட்டுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, நாராசம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணியும் இருந்ததுன்னா அதை மடக்கெழுத்தாணி என்று அழைப்பார்கள். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகிக்கப்படும் கருவி பெயர் தூக்கு அல்லது அசை என்று கூறுவார்கள். காலையில் 5 மணிக்கு பள்ளிக்கூடத்திற்கு முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். நம்ம பிள்ளையெல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் போகுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கே பள்ளிக்கூடத்திற்கு எந்த பிள்ளை போயிருக்கோ அந்த பிள்ளைக்கு பேர் என்னன்னா வேத்தான் என்ன சொல்லியிருக்காருங்க. கல்வியின் பொருட்டு
தலைவன் தலைவியை பிரிவது ஓதர் பிரிவு என்ற பெயர். ஓதர் பிரிவு பற்றி கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓதர் பிரிவிற்குரிய கால எல்லை 3 ஆண்டுகள். தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் திருவாடுதுறை மடம் மற்றும் தருமபுரம் மடம், இரண்டும் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கியுள்ள மடங்கள் ஆகும். பிற தேசத்து மாணாக்கர்கள் வந்து தஞ்சை சர்வசிவ பண்டிதர் என்பாரிடம் கற்று சென்ற காலம் எந்த காலம்னா முதல் ராஜராஜ சோழன் காலம். கல்வி சார்ந்த அக்கால சொற்கள் கேற்ற தமிழ் சொற்கள் உபாத்தியாயார் ஆசிரியர், வித்யாயாரம்பம் கல்வி தொடக்கம், வித்யா பிரயாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷரா பியாசம்னா எழுத்து பயிற்சி, கீழ் வாயிலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயிலக்கம்னா பின்ன எண்ணின் மேல்தொகை, குழிமாற்றுங்கிறது பெருக்கல் வாய்ப்பாடு, சீதால பத்திரம் என்பது தோழை மடல், நவத்வீபம்ங்கிறது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் பெயர். நண்பர்களே, இன்னும் அந்த காலத்தில் மனனம் செய்வதற்கு சில நூல்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் தமிழில் வந்து நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதிநூல், இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்காக பயிற்சி பெறுவதற்கான நூல்களாக தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னா நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். அப்புறம் கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னா கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று, இதையெல்லாம் மனனம் பண்ணால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் நல்லா படிப்பாங்கன்னு அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்களாக உவேசா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். நண்பர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பு பாடம் 4 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். நண்பர்களே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.